will give you the desires of your heart. இன்னைக்கு உங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் இதெல்லாம் நமக்கு நடக்கும் என்றால் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் நாம் துக்கமுகமாய் காணப்பட வேண்டும்? கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு. இந்த மன மகிழ்ச்சியாய் இருப்பது ஒரு மனநிலை. இந்த மனநிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரு சில காரியத்தை விட்டு விலகவும் வேண்டும். எந்த காரியத்தை விட்டு விலகினால் நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று பார்க்கும்போது சங்கீதம் 37 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே பார்க்கும்போது நாம் எரிச்சல் அடையக்கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அடுத்து பார்க்கும்போது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ரெண்டு காரியங்களை அங்கே வைக்கின்றதை பார்க்கின்றோம். எரிச்சல் அடையாதே, பொறாமை கொள்ளாதே. யாரை குறித்து எரிச்சல் அடைய வேண்டும் என்றால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் என்று சொல்லி, நியாயக்கேடு செய்கிறவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அநியாயமாக அவன் சம்பாதிச்சிட்டானே, அநியாயமா அந்த பொசிஷனுக்கு வந்துட்டானே, அநியாயமா என்னை கவிழ்த்து விட்டாங்களே, அவங்கள நினைச்சு அவங்க நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இல்லையே என்று சொல்லி அவர்களை நமக்கு அளவுகோலாக வைத்து பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாதே, எரிச்சல் அடையாதே. பொல்லாதவர்களுடைய வழிகள் அறுப்புண்டு போகும். அது எப்படி அறுப்புண்டு போகும் என்று அடுத்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். ரெண்டு காரியங்கள் அவங்களுக்கு நேரிடும். அறுப்புண்டு போவார்கள், வாடி போவார்கள். நாம செய்ய வேண்டியது எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. அப்போ நாம கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருப்போம். அப்போ அவர் சொல்லுகிறார் 4 வசனத்திலே, இன்று காலையிலே நமக்கு ஒரு ப்ராமிஸாக, ஒரு வாக்குதத்தமாக சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி அழகான He will give you the desires of your heart. இன்னைக்கு உங்க இருதயத்தின் வேண்டுதல்கள், சில நேரங்களில் கூடி ஜெபிக்கும் பொழுது இருக்கிற வேண்டுதல்கள் மேலானவைகளாக இருக்கும். ஆனால் இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆழ்ந்த வேண்டுதல்களாக இருக்கும். ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது என்று சொன்னதை போல இருதயத்தின் வேண்டுதல்களை desires of your heart அவர் அருள் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு நடக்கும் என்றால் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் நாம் துக்கமுகமாய் காணப்பட வேண்டும்? கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.